தமிழக மீனவர்கள் 37 பேரையும் 3 படகுகளையும் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது நடுக்கடலில் ஆட்டோழியம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு. அடுத்த மாதம் 27 விக்கிரவாண்டியில் நடைபெறும் தாவேகாவின் மாநில மாநாடு தேதி மாற்றப்பட்டதால் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் அனுமதி வேண்டி மனு. பொன்னேரியில் உள்ள எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் கெட்டுப்போன சிக்கன் பறிமுதல். கடைக்கு சீல் வைத்த சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். கொடைக்கானல் மேல்மலை கிளாவரை வனப்பகுதியில் 300 தூரத்திற்கு நிலத்தில் பிளவு. நில அதிர்வு ஏற்பட்டிருக்குமோ என பொதுமக்கள் அஞ்சிய நிலையில் விஞ்ஞானிகள் மறுப்பு. காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடிகளை மிரட்டி பணம் பறிப்பதுடன் பெண்களிடம் அத்துமீறுவதாக புகார். பாதிக்கப்பட்ட நபர்களின் பெற்றோரும் நண்பர்களும் நேரில் சென்று காவலருடன் வாக்குவாதம். ₹30,000 கோடி மதிப்பிலான மதுபானங்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யும் டாஸ்மாக் நிறுவனம். குடோன்களில் உள்ள பாட்டில்கள் சேதமடையும் பட்சத்தில் 742 கோடி ரூபாய் மதிப்பில் இன்சூரன்ஸ் எடுக்க டெண்டர் அறிவிப்பு. வேலூர் சிறையில் கைதிகள் நிர்வாணப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கு. சிறைகளில் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைப்பது பற்றி அரசு சிறைத்துறை பதிலளிக்க உத்தரவு. காஞ்சிபுரம் அருகே 13 நீடிக்கும் சாம்சங் ஊழியர்களின் போராட்டம். அடுத்த கட்டமாக குடும்பத்துடன் போராட திட்டம். நாமக்கல்லில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார். நலத்திட்ட விழாவில் பங்கேற்க வந்த வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனின் காரை மறித்து மாணவிகளின் பெற்றோர் முறையீடு. பாலியல் புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் உறுதி. நாங்க இப்ப மாவட்ட கல்வியாளர் கிட்ட உடனே நான் பேசிட்டேன். அவங்க உடனே அங்க வந்து அங்க அதிகாரி அமைச்சு அது என்னன்னு ஆராயறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அதை உறுதிப்படுத்திட்டு நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். திங்கட்கிழமைக்குள் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என நாமக்கல் ஆட்சியர் உமா பேட்டி. இப்ப நீங்க சொல்லும் போது வர்ற வழியில தான் கொடுத்திருக்காங்க. மினிஸ்டர் சாரும் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. உடனடியா நாங்க சிஇஓட்ட அதை அனுப்பியிருக்கோம். அதை மண்டேக்குள்ள அவங்க விசாரிச்சுட்டு மெய்த்தன்மை பார்த்த உடனே கட்டாய நடவடிக்கை எடுப்போம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் குழி தோண்டும் பணியின் போது விஷவாயு தாக்கி இருவர் மரணம்.
செப்டிக் டேங்க் கட்டுவதற்காக குழி தோண்டிய போது 25 அடி ஆழத்தில் விஷவாயு தாக்கிய பரிதாபம். ராமநாதபுரம் மாவட்டம் ஐயர்மடம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 1 ஏக்கர் புறம்போக்கு நிலம் விதியை மீறி தனிகாருக்கு பத்திரப்பதிவு. ராமநாதபுரம் வட்டாட்சியர் சுவாமிநாதன் பரிந்துரையின் பேரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக ஓய்வு பெற்ற விஏஓ கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குழந்தைகளை கிணற்றில் தள்ளிவிட்டு தாய் தற்கொலை. 1 குழந்தை உயிரிழப்பு. 6 வயது சிறுவன் மோட்டார் கயிறை பிடித்தபடி உயிர் தப்பினார். மூன்று நாள் அரசு முறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் சென்ற பிரதமர் மோடி குவாட் உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார். அமெரிக்க பயணத்தின் போது அதிபர் பைடனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். காலிஸ்தான் இயக்க அனுதாபிகளுடன் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சந்திப்பு. பிரதமர் மோடி அமெரிக்க மண்ணில் கால்பதிக்க உள்ள நிலையில் அமெரிக்க வாழ் சீக்கிய அமைப்புகளை சந்தித்து பேச்சு. அமெரிக்காவில் சீக்கியர்கள் பற்றி தாம் பேசியதில் என்ன தவறு என ராகுல் காந்தி கேள்வி. Or he as a Sikh is going to be allowed to wear a kada in India? Or he as a Sikh is going to be able to go to Gurdwara? That's what the fight is about. And not just for him, for all religions. And what the RSS is basically saying is that certain states are inferior to other states. பாஜக பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுவதாகவும் வீடியோவை பகிர்ந்து குற்றச்சாட்டு. ஃபரூக் அப்துல்லா குடும்பம், மெஹபூபா முஃப்தி குடும்பம், நேரு குடும்பம் காஷ்மீரில் ஜனநாயகத்தை அழித்துவிட்டதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் 3 முக்கிய குடும்பங்களின் வாரிசு அரசியலுக்கு முடிவுகட்டும் என பிரச்சாரம். டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக பதவியேற்றார் அதிஷி. ஈஸ்வர் கி சபத் லேதி ஹூ கி மை விதி த்வாரா ஸ்தாபித் பாரத் கே சம்விதான் கே பிரதி சச்சி ஸ்ரத்தா ஆர் நிஷ்டா ரக்குங்கி. துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாட்டின் புதிய விமானப்படை தளபதியாக அமர்பிரீத் சிங் நியமனம். வரும் 30ஆம் தேதி பதவியேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ரயிலின் சிக்னல் பெட்டி போல்டுகள் கழன்று கிடந்ததால் பரபரப்பு. சிக்னல் கிடைக்காமல் ரயில்கள் மோதிக்கொள்ளும் சூழலை ஏற்படுத்த சதியா என போலீஸ் விசாரணை. காலை சிற்றுண்டி உள்ளிட்ட அரசு திட்டங்கள் மாணவர்களை முறையாக சென்றடைகிறதா? மாவட்ட வாரியாக ஆய்வு செய்ய குழு அமைத்தது பள்ளிக்கல்வித்துறை. மாணவர்களுக்கான திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய IAS உட்பட 30 அதிகாரிகள் நியமனம். ஆசிரியர் பற்றாக்குறை, நலத்திட்ட உதவிகளில் மோசடி உள்ளிட்ட புகார்கள் எழுந்த நிலையில் இனி மாதந்தோறும் ஆய்வு. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் வரை புறநகர் ரயில் சேவை ரத்து. சென்னை கடற்கரையில் இருந்து பல்லாவரத்திற்கு சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. நியூமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என பொருளாதார குற்றப்பிரிவு விளக்கம். வேறு அமைப்புக்கு விசாரணையை மாற்றினால் முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை திரும்பப் பெறுவதில் தாமதம் ஏற்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதில்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஆபத்தானது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் எதிர்ப்பு. ஆட்சி பீடம் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு. இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும். இது 5 வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும். தமிழக பாஜகவின் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு. ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் இல்லாததால் சலசலப்பு. சென்னை புழல் சிறையில் வழக்கறிஞர்கள் திடீர் போராட்டம். கைதிகளை சந்திப்பதற்கு சிறைத்துறை கெடுபிடி காட்டுவதாக புகார். ஈரோட்டில் வீடு வாடகைக்கு கேட்பது போல் நடித்து தங்கச் செயின் பறிக்க முயற்சி. மிளகாய்பொடி தூவி நகை பறிக்க முயன்ற பெண்ணை சுற்றி வளைத்து பிடித்த மக்கள். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே பெண் மர்ம மரணம். ஆர்டிஓ விசாரணையின் போது கணவன் வீட்டாருக்கும் மனைவி வீட்டாருக்கும் இடையே கைகலப்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்றும் நாளையும் தலா 5 மணி நேரம் மொபைல் இன்டர்நெட்டுக்கு தடை. ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் நடைபெறும் நிலையில் முறைகேடுகளை தடுக்க நூதன நடவடிக்கை. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெற்று வந்த மருத்துவர்கள் போராட்டம். மேற்குவங்கத்தில் 42 நாட்களுக்கு பிறகு அவசர மற்றும் அவசிய சேவை பிரிவுகளில் பணிக்க திரும்பினர். திருப்பதி லட்டுகளின் புனிதத்தன்மை மீண்டும் கட்டி காக்கப்பட்டுள்ளது. மாட்டுக் கொழுப்பு கலப்படம் என எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க திருப்பதி தேவஸ்தானம் முயற்சி. இலங்கை அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என அறிவிப்பு. விவாகரத்து குறித்த கேள்வியால் பொறுமை இழந்த நடிகர் ஜெயம் ரவி. தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிட வேண்டாம் என கருத்து. புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு கோவில்களில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம்.